ஹாய் கைஸ், இந்த ஏழை இளவரசனுக்கும் பழக்கார இளவரசிக்கும் உள்ள காதல் கதையை நம்ம பார்க்க போறோம். வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இவளும் அழுதுகிட்ட ரூமுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கும் போது இவளோட அம்மா சின்ன வயசுல குடுத்திருந்த பொம்மை இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த பொம்மை கிட்ட எல்லாம் என் மேல தானே தப்பு, நான் அப்படி பண்ணிருந்துக்க கூடாதுல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அழுதுட்டு இருக்கும் போது ஜன்னல் பக்கமா ஒரு கல் வந்து விழும், யார்டா வீசினா அப்படிங்கிற மாதிரி ஜன்னல் பக்கமா போய் பார்க்கும் போது அங்க பொம்மை கையில பிளவர்ஸ் புடிச்சுக்கிட்டு ஒரு கார்ட்போர்டும் எடுத்து நீட்டுது. அந்த கார்ட்போர்ட்ல என்னதான் எழுதிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது அழுவதன் அழுவும் போது பாக்க ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்திருக்கும். பொதுவா ரொம்பவே அழுதுட்டு இருக்கும் போது யாராச்சும் இப்படி எழுதி நம்மள சிரிக்க வச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல, அதே மாதிரியே இவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதனால அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவனை பாக்க கீழே ஓடிட்டு இருக்கா. கீழே ஓடி போயிட்டு இருக்கும் போது அந்த பொம்மையும் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. லியோ, நீ யார் யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கும் போது லியோ சொல்லு சொல்லு நான் விடமாட்டேன் நீ சொல்ற வரைக்கும், மண்டே கழுத்த போகும்போது அதுவும் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கு. நீ எங்க ஒன்னாலும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கும் போது லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. அத அந்த பொம்மையும் பாத்துட்டு அது டப்புனி கீழே விழுந்து நம்ம கீழே விழுந்து நம்ம மேலாவா விழட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பொம்மை முதல்ல கீழே விழுந்து அவள அதுக்கு மேலேயே விழுற மாதிரி பொம்மை முதல்ல கீழே விழுது. அதே மாதிரி அவளும் வலிக்கு பொம்மை மேலே விழுந்துடுறா. லியோ ரொம்ப சந்தோஷத்துல, தேங்க்ஸ்டா பொம்மை என்ன காப்பாத்தினதுக்காண்டி, எப்பவுமே நான் அழுவும் போது நீ தான் வந்து நிக்க, இப்பவும் அப்படிதான் வந்து நின்னுட்டு இருந்த, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே மண்டை உருண்டு அங்கிட்டுமாக்க போது, என்ன மண்டை உருண்டு போது, அப்போ மண்டையில மண்டை இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மூஞ்ச பார்க்கும் போது நீயானா இருந்திருப்பான், நீயானு தெரிஞ்சுக்கிறா அவனும் ஐயோ பாத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது லியோன் டப்புன்னு எந்திரிச்சு அவன் மூஞ்செல்லாம் கை வச்சு பாத்துட்டு இருக்கா. இது உண்மை கிடையாதுல கனவு கிடையாதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கும் போது இல்ல இல்ல இது கனவுதான் நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு ஓடி போய்கிட்டு இருக்கா. நீயானோ என்னது இது கனவு அப்படின்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவளும் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இல்ல கனவா இருக்கணும், இல்ல கனவா இருக்கணும், இது நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நேத்து போட்டிருந்த ட்ரெஸ் பாத்துட்டு அதை எடுத்து தூக்கி பாத்துட்டு இல்ல இல்ல நேத்து நடந்தது அப்ப உண்மையாவே நிஜம் தானா, பொம்மை நீயானா சூ இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் கால் பண்ணி இன்னைக்கு காலேஜ் போலியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது இல்ல எனக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ண காலேஜ் போனா ஒரு மாதிரி இருக்குமே அது சூ கிடையாது, நான் அந்த பொம்மையை என்னெல்லாம் பண்ணிருக்கேன், அவன் மசில பாத்திருக்கேன், அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு புகழ்ந்திருக்கேன், என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பெட்லயே உருண்டுட்டு இருக்கா. இப்போ காலேஜ் முடிஞ்சிருக்கும்லா, பேசாம நீயான்கிட்டயே சொல்லிடலாம், அந்த பொம்மை நான் சூனு நினைச்சிட்டே அதனாலதான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலான்னு யோசிச்சுக்கிட்டே காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அங்க நீயான் பக்கம் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கா. அங்க ஷாப் பக்கத்துல வந்த ஷாப்புக்குள்ள போய் நீயான பாக்கும் போது நீயானும் அங்க இருக்க மாட்டான், அந்த பொம்மை இல்லையா அப்படின்னு கேக்கும் போது இல்லமா இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது இன்னைக்கு வரமாட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நீயானும் லியோட வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சு இருக்கான் கதவை தோற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்க இவளும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு யாரு தட்டுறா அப்படின்னு பாக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிறா நீயான் தான் தட்டுறான்னு. அவனை கண்டு கதை மாதிரி அவன் கிட்ட நான் என்ன பேச இவ்வளவு நாள் லூசு மாதிரி நான் பண்ணிட்டேன்னு அவன் பொம்மைன்னு நினைச்சு அவன் கிட்ட பேசாம இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நீயானும் அவ வீட்டுல இருக்க மாட்டாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். நல்ல வேலை போயிட்டா இருந்தாலும் நான் என்ன பண்ண அது சூ கிடையாது, நான் லூசு மாதிரி பண்ணிட்டேன்னு சாகதான் வேணும்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உண்டுட்டு இருக்கா. திருப்பியும் பரவாயில்ல நீயான் கிட்டே சொல்லிடலாம், நீ அம்மா இப்படி பண்ணாத நான் சூன் தான் நினைச்சேன்னு அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் யோசிச்சுக்கிட்டே நீயான போய் தேட போயிட்டு இருக்கா. திருப்பியும் நீயான் கிடைக்கவே மாட்டான். வீட்டுக்கு சோகமா வந்துட்டு இருக்கும் போது மழையும் பெய்யும், மழையிலே நினைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவளுக்கு வீட்டுக்கு ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த போஸ்ட் பாக்ஸ்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும், யாரா வச்சிருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தெரியுது நீயான் தான் வச்சிருந்திருக்கான்னு. அவன் தான் வச்சிருந்திருப்பான் முன்னாடி. இவ அவனை தேடிட்டு இருந்திருக்கும் போது அவன் மழையிலே நினைஞ்சிட்டு இங்க இவளுக்கு புக் வச்சுட்டு இங்க இருந்து போயிருந்திருப்பான் வீட்டுக்கு. அதை இவளும் தெரிஞ்சுக்கிறா. வீட்டுக்குள்ளயும் போய் புக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நாளைக்குள்ள எக்ஸாம்ல நீ எழுதினாதான் அந்த ஹார்ட் ஒர்க்கு பலன் உண்டு, அதனால கண்டிப்பா எக்ஸாம் எழுத வந்துரு காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி காலையில சொல்லியிருந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி படிப்போம், நம்மளுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு
படிக்க ஆரம்பிக்கா தூக்கம் தூக்கம் வருது. இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்கும் போது டப்புனு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலேயே காலேஜுக்கு போய் எக்ஸாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நீயானு உட்காந்து வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பான். மூக்க தொடச்சுக்கிட்டே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். என்னாச்சு காய்ச்சல் வந்துட்டோ, நேரத்து நம்மளுக்கு புக்கு மலையிலேயே நினைஞ்சிட்டு வச்சிருந்திருப்பான் போலயே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது எல்லாரும் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீயான் மட்டும் பேப்பரை சப்மிட் பண்ணாம எழுதிக்கிட்டே இருக்கான். அதை இவளும் பாத்துக்கிட்டே எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு பேப்பரை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டீச்சர் பக்கமா போயிட்டு இருக்கும் போது நீயானும் பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். டீச்சர் பக்கமா சப்மிட் பண்ணணும்னு லியோ அதை நம்ம வரணும்னா இவ்வளவு நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்து எழுதுற மாதிரி நினைச்சிட்டு இருந்தானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது சூ வாசல் பக்கமா நின்னு மறைச்சுக்கிட்டே எதுக்கு நீ போற வர வழியெல்லாம் மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் மறைச்சிட்டு நின்னுக்கிட்டு டே தூர போடா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நீயான் பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது என்ன இவன் நம்மள கண்டுக்கே மாட்டுக்கா அப்படின்னு யோசிச்சு நின்னுட்டு இருக்கான். லியோ சூவால நீயான மிஸ் பண்ணிடுறா. அதனால வீட்டுக்கு போய் ஏதாச்சும் நீயான் கண்டி பண்ணி ஆகணுமே, சாரியும் கேட்க முடியல, நம்மளால மலையில நினைஞ்சனால நம்ம சாரியும் கேட்கல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவனுக்கு சூப் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ஃபீவர் இவளால வந்தனால அது போடணும் இது போடணும்னு யூடியூப்ப பார்த்து எப்படிலாமோ கஷ்டப்பட்டு பண்ணி அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலுக்கும் போகும்போது அவனோட கபோர்ட்ல அந்த சூப்பை வச்சுட்டு எக்ஸாமையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அவன் அந்த சூப்பை குடிச்சிருப்பானா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்த நீயான பாத்துட்டு இருக்கா. அத டீச்சரும் பாத்துட்டு எக்ஸாம் பேப்பரை பார்த்து எழுதுங்க அப்படின்னு கத்தி சொல்லும் போது ஆன் டீச்சர் அப்படின்னு இவளும் எக்ஸாம் பேப்பரை பார்த்து எழுதிட்டு இருக்கா நீயான கண்டுக்காம. நீயான் இங்க உட்காந்துட்டு இருந்து வயித்த கலக்குதே, அவ பண்ணி வச்சிருந்த சூப்பை எதுக்கு குடிச்சனோ அப்படின்னு சொல்லிட்டே வயித்த தடவிக்கிட்டே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். எல்லியும் முடிச்சுனா எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. லியோ நீயான மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த தடவை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீயான் பின்னாடி ஓடி போய் நீயான புடிச்சு சூப்பை குடிச்சிங்களா அப்படின்னு கேக்கும் போது கைய மண்டையில வச்சுக்கிட்டே அவன் குடிச்சும் குடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லியோ டப்புனாவே மேல வச்சிருந்த கைய தள்ளி விட்டுட்டு நான் என் முடிக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், முடி மேல போய் கை வச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பேன் தெரியுமா, ஸ்பால இந்த அழகான முடிக்காண்டி அத போய் ஒரே நிமிஷத்துல கலைக்க பாக்க கைய மேல வச்சு அப்படின்னு எதுக்குடா கை வச்சேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது சரி சரி நான் கை வைக்கல போதுமா, சூப் நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இனிது சூப் நல்லா இருந்துச்சா, அப்பனா நான் உங்களுக்கு டெய்லி நான் சூப் பண்ணி கொண்டுட்டு வரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீயானுக்கும் டப்புன்னு வயித்த கலக்குது. திருப்பியும் வயித்துல கை வச்சுட்டு டெய்லி சூப்பா, அது மட்டும் வேண்டாமே, சரி இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் பக்கமா ஓடிட்டு இருக்கும் போது லியோ அதை பாத்துட்டு என்னது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும் போல அத டப்புன்னு ஓடிட்டாங்க, சூப்பு வர நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, எம்ம நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பு பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலேஜ்ல ரேங்கிங் பேப்பரையும் ஒட்டி வச்சிருக்காங்க ஹால்ல. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்துட்டு இருக்கும் போது லியோ நியானும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. லீ நியானோட ரேங்கையும் நியான் லியோட ரேங்கையும் பாத்துட்டு அவங்கவுங்களோட ரேங்க பாத்துக்க போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நீயானோ பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே லியோ பார்த்து சிரிக்கான். லியோ அதே மாதிரி பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே நீயானோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது நீயானோ டக்குன்னு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். லியோ என்ன ஒண்ணுமே சொல்லாம போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அந்த அப்பாவி பொண்ணு அவனோட கைய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நான் உனக்கு ஒன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே இதை லியோவும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவமா மூஞ்ச வச்சுக்கிறா. நீயானோ அவனோட கிளாஸ்ல உட்காந்துருக்கவங்க கிட்ட பிரின்சிபல் சார் ஒரு போட்டியை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அந்த போட்டியில நீங்க கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். அதனால எல்லாரும் ரெடி ஆகுங்க போட்டிக்கு, அந்த போட்டி வெளிநாட்டுல நடக்க போகுது, எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு மறுபுறம் மியூசிக் கான்டெஸ்ட பத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்பாவி பொண்ணு நான் வரல, என்கிட்ட அந்த அளவுக்கு பைசா கிடையாது வெளிநாட்டுக்கு போற அளவுக்கு, அதனால நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல சூ உன் டப்புனு எந்திரிச்சு நான் உனக்கு கண்டி பைசா தரேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பாவி பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. கிளாஸ் முடியுது, அவளோட அம்மா வேலை பாக்குற இடத்துக்கு போய் அம்மா அம்மா நான் வெளிநாட்டுக்கு போக போற ஒரு போட்டி நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா சொல்லும் போது இல்லம்மா நீ அந்த காலேஜ் பக்கமே போகாத, நமக்கும் பணக்காரங்களுக்கும் ஆகாது, சூ என்கிற ஒரு பையன் கூட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியோ பணக்கார பசங்கெல்லாம் அட்டன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல நீ ரொம்பவே சூ கூட க்ளோஸா இருந்ததை லியோட அம்மா பாத்திருக்காங்க, அதனால லியோட அம்மா வார்ன் பண்ணிருக்காங்க, உன் பிள்ளையம்மா சூ பக்கத்துல போனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அதனால நீ போகாதம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லும் போது அம்மா நான் ரொம்பவே ஆசைப்பட்டு அதுல சேர்ந்தேம்மா, இப்போ நான் இதுக்காண்டி நான் விட்டே ஆகணுமா அப்படின்னு கேக்கும் போது ஆமாமா நம்ம ஏழை வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவளும் ரொம்பவே அழுந்துட்டு இருக்கா. அடுத்த நாள் கிளாஸ்ல எல்லாரும் போட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தங்க வந்துப்பாங்க, எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நம்மளுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு நம்ம எங்கெல்லாம் போகணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அப்பாவி பொண்ணும் இல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் எதுக்கு என்னாச்சு நீயானோ என்ன எதுக்கு வரல அப்படின்னு கேக்கும் போது நான் எப்படி அங்க வர முடியும், இந்த கிளாஸ்ல நான் படிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்களும் என்ன வர போறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க.
நியானு குழப்பத்திலே பாத்துட்டு இருக்கும் போது அப்பாவி பொண்ணு லீய பாத்து உனக்கு இப்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டுக்கு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. லியோ நியானு ஓடுறத பாத்துட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. நியானு அந்த அப்பாவி பொண்ணு போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு நின்னு நின்னு கத்தி கூப்பிட்டு இருக்கும் போது அவளும் நின்னுட்டு இருக்கா. இவனும் பக்கத்துல போய் இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ இங்க படிப்பா, நான் பாத்துக்கிறியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். இதையும் குழப்பத்திலே பாத்துட்டு இருக்கா. நியானும் அந்த அப்பாவி பொண்ண பேசி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு லியோவும் சூவும் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போய் இப்ப என்ன பண்ண அங்க வர போனும், அந்த அப்பாவி பொண்ணோட அம்மாவை வர இந்த லியோட அம்மா மிரட்டி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது லியோ இல்லப்பா நானே பாத்துக்கிறேன் எங்க அம்மாவை, நீ ஒன்னும் கவலைப்படாத, பைசாவுக்கு இப்ப என்ன பண்ண அப்படின்னு கேக்கும் போது சூவும் நான் எங்க அப்பாட்ட எவ்வளவு ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நியானும் இல்ல எனக்கு இப்போதைக்கு சேலரி கிடைக்கல அதனால என்னால ஒரு பைசாவும் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது லியோ இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நானே ரெடி பண்ணிக்கிறேன் மிச்ச பைசாவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு குடுக்குன்னு ஓடி போய் அம்மா கிட்ட அம்மா அம்மா பைசா கிடைக்குமா, இப்படி ஒரு போட்டி வரப்போகுது அதனால எங்களுக்கு அங்க போகுதுக்கு பைசா தேவைப்படுமா அப்படின்னு கேக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. இவளும் ஐயோ நியான் கிட்ட வர இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு ரூம்ல போய் திருப்பி பெட்ல உருண்டுட்டு இருக்கும் போது வேற வழி இல்ல இதுதான் பண்ணி ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு வேற வழி இல்ல இதே பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மூஞ்ச மறைக்கிற மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவளோட ஸ்டெப் மதர் எங்க பைசா வச்சிருப்பாங்கன்னு ரூம் ஃபுல்லா தேடி ஒரு இடத்துல கார்டு கண்டுபிடிச்சிடுறா. அந்த கார்டு எடுத்து கையில வச்சுக்கிட்டு அப்பா அடுத்த நாள் இந்த கார்டை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரூம்க்கு குடுக்குன்னு யாருக்கும் தெரியாம ஓடி போய் படுத்துக்கிறா. கைஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, கமெண்டும் நீங்க எனக்கு ஒரு ஹாய் பாய்னு போட்டா கூட போதும், அந்த லைக் தட்டி விட்டுருங்க. டாடா.